சென்னையில் ஒரு நாள் படத்தை தொடர்ந்து இப்போ சென்னையில் ஒரு நாள் பார்ட் டூ வரப்போகுது. ஸோ இந்த படத்தில் வந்து சரத்குமார் போலீஸ் ஏஜெண்ட்டாக நடிக்கிறாரு. ஸோ நெப்போலியன், வேறு அஜய், சுஹாசினி, ராம்தாஸ் என்கிற ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கு. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு ஆர்பிஜே, ஸ்க்ரீன் பிளேம் ஆர்பிஜே, ப்ரொடியூஸ் பை பி கே ராம் மோகன், ஸ்டோரி பை ராஜேஷ்குமார், மியூசிக் பை ஜே விஜய், சினிமோட்டோகிராஃபர் வந்து விஜய் தீபக் அண்ட் எடிட்டட் பை கோபி கிருஷ்ணன். இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கல்பத்ரு பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து. இந்த படம் ரிலீஸ் ஆகுது 22nd September 2017. சென்னையில் ஒரு நாள் படத்தோட இரண்டாவது பகுதியோட ப்ரிடிக்ஷன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் நம்ம சரத்குமார் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறார், நெப்போலியன் கமிஷனராக இருக்கிறார், சுஹாசினிக்கிற மாதிரி ஒரு லோயராக தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு க்ரைம் மிஸ்டீரியஸ் த்ரில்லராக தான் இருக்கு. ஸோ இந்த படத்தில் மர்டர்ஸ் நடக்குது, அந்த மர்டர்ஸ் எப்படி நடக்குது தான் இந்த நம்ம சரத்குமார் கண்டுபிடிக்கிறார். ஸோ கண்டுபிடிச்சு பொண்ணு தெரிய வர்றது, இதில் நிறைய பொண்ணுங்க தான் சாவுறே. ஸோ இது ஒரு மணி மோட்டிவேஷன் இல்லாமல் ஒரு சைக்கோலஜிக்கல் கில்லர் தான் இதை பண்ணுறேன்னு சரத்குமார் கண்டுபிடிக்கிறார். படத்தில் கடைசியில் நம்ம சரத்குமார் எப்படி சரி அந்த சைக்கோ கில்லர்ஸை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது தான் இந்த படத்தோட பேலன்ஸ் ஸ்டோரி. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். என் வீடியோ பிடித்திருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்.